ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட்டு. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை வந்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்த நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஸோ நான் இப்போ நின்றுட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியோட ஆஃபீஸர்ஸோட ட்ரைனிங் அகாடமி, அதுக்கு பக்கத்தில் தான் இருக்கேன். ஸோ அது எனக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் மிஸ்டர் ஸ்பீட் டைம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற டிஃப்ரெண்ட்டான புது புது வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கண்டினியூஸாக பாருங்கள். ஓகே, இதுதான் வந்துட்டு அந்த ரோடு. அது வந்து ஒரு மலை மேலே இருக்கிறதுனால நம்ம வளைஞ்சு வளைஞ்சி போக வேண்டியதெல்லாம் இருக்குது. ஸோ வீடியோவை அப்படியே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி வாங்க. மலைக்கு மேலே வந்தாச்சு. பார்த்தீங்களா, பைக்கில் தான் வந்தேன். அதுக்கு பார்க்கிங் பண்ணதுக்கு டோக்கன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம பொறுமையாக ஏறி மேலே போவோம். இப்படி தான் இருக்குது. பார்க்கிங் வரைக்கும் வண்டியில் வரலாம். அதுக்கப்புறம் மலை மேலே போகிறது வந்து வண்டி அளவு கிடையாது, ஏன்னா மேலே பார்க்கிங் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் இங்கேருந்து போகிறதெல்லாம் நடந்து தான் போனோம். ஓரளவுக்கு மேலே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுதான் வந்துட்டு மேலே போகிற படிக்கட்டு. ஸோ படிக்கட்டு எல்லாமே பெருசாக இருக்குது, ப்ளஸ் எல்லா படிக்கட்டுமே க்ளீனாக இருக்குது. எந்த நேரமும் பெருக்கி அவங்க சர்ச்சை பத்திரமா க்ளீனாக பார்த்துக்கிறாங்க. அந்த விஷயத்தில் அப்ரிஷியேட் பண்ணலாம். மீட்டிங் ஹாலுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காலி இடம் இருக்குது. ஸோ ஏதாவது ஃபெஸ்டிவல்லாம் வந்துச்சுன்னா இந்த இடத்துல அவங்க இந்த ஸ்பேஸை அவங்க யூஸ் பண்ணி நடத்திப்பாங்க. இதுதான் வந்துட்டு இந்த மலை மேலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிகிற வியூ பாருங்கள். நம்ம சென்னை மாதிரியே இல்லை, வேறு ஏதோ ஒரு ஊர் மாதிரி இருக்குது. இதுதான் வந்து இன்னொரு பக்கம், அந்த பக்கத்தோட வியூ. அங்கே பார்க்குறீங்களா, அந்த இடத்துல தான் வந்து ஏர்போர்ட் இருக்குது. ஸோ அதை நான் இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு வேறு ஒரு கேமராவில் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்கு இந்த இடம். நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த இடத்துல வந்து அவங்க மனசில் ஏதாவது வேண்டிக்கின்னு இந்த மண் இருக்குல்ல, இந்த மண்ணில் வந்து முட்டி போட்டு நடந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு நிறைவேறும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம். அதனால் இந்த மாதிரி இடத்துல இங்கே வந்து மெழுகு ஏற்றிட்டு அங்கே போயிட்டு இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் நடந்து போய் அந்த ஸ்டாச்சுக்கு கீழே அவங்க வந்து மெழுகுவத்தி ஏற்றிட்டு வீட்டுக்கு போனாங்க அப்படின்னா அவங்க நினச்சிட்டு வந்தது நடக்கும் அப்படின்றது ஒரு அவங்களோட தாட். ஸோ அதனால் இந்த இதுவை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இதுதான் வந்துட்டு மலைக்கு மேலே இருக்க சர்ச்சு. ஸோ உள்ளே மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கிறதுனால நம்மளால் காமிக்க முடியல. ஸோ இந்த பக்கமாக நடந்து போனோன்னா அப்படியே போயிட்டு சர்ச்சுக்கு பின்னாடி சுற்றிட்டு அப்படியே இந்த பக்கமாக வெளியே வந்துடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சு ஒன்று இருக்குது, அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, அங்கேருந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ பார்த்துருப்பீங்க ஏரோப்ளைன் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுலாம் ஓரளவுக்கு என்னால் காமிக்க முடிஞ்சது. என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, நான் சும்மா ஏதோ பேசஞ்சர் ஃப்ளைட்டு அந்த மாதிரி ஃப்ளைட்லாம் வரும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நம்ம இந்தியன் ஆர்மியோட கார்கோ ஃப்ளைட் ஒன்று டேக் ஆஃப் ஆச்சு. அதையுமே நான் வந்து ஜூம் பண்ணி ஓரளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். See you all in a new video. Bye.